ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணுக்குமுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு காலேஜஸ் பற்றியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்விக்கான பதில் தான் வந்துட்டு ரிப்ளை வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி கோர்சஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதிலேயே பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி காலேஜஸ் பற்றியான வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நியூரோ சைக்காலஜி காலேஜஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோவை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூரோ சைக்காலஜி காலேஜஸ் பற்றி தான் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் மூலயமா எனக்கு கொடுத்துட்டே இருங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பயிடலாம் ஸோ இந்த நியூரோ சைக்காலஜி காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவே வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ இதில் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு நிறைய நார்த் தான் இருக்குது எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இடங்களில் வந்துட்டு நிறைய காலேஜஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்க்கும்போதே நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதி காலேஜ் டெல்லி ரெண்டாவது தௌலத் ராம் காலேஜ் டெல்லி மூணாவது கார்கி காலேஜ் டெல்லி நாலாவது இந்திரபிரஸ்தா காலேஜ் ஃபார் உமன் டெல்லி அஞ்சாவது கிஷன் சந்த் செல்லராம் காலேஜ் மும்பை அதுக்கப்புறம் லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஃபார் உமன் டெல்லி அதுக்கப்புறம் லக்ஷ்மி பாய் காலேஜ் டெல்லி பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் இது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா ராமானுஜம் காலேஜ் டெல்லி சோஃபியா காலேஜ் மும்பை ஸோ இப்போது லிஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜஸ்லாம் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் டெல்லியில் அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அப்படியே நம்ம பார்த்துடலாம் ஆமிட்டி யூனிவர்சிட்டி நொய்டா ஆலியன்ஸ் யூனிவர்சிட்டி பெங்களூர் பகவான் மஹீர் யூனிவர்சிட்டி சூரத் கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர் கிறிஸ்து ஜெயந்தி காலேஜ் மும்பை மித்திபாய் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் மும்பை டெல்லி அண்டு மும்பை இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த நியூரோ சைக்காலஜி காலேஜஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் சைக்காலஜி முடிச்சுட்டு பிஜி வந்துட்டு நீங்கள் பர்டிகுலராக இந்த நியூரோ சைக்காலஜி தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்தியா தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா போக வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் படிங்க உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நிறையா இருக்காகும் ஸோ மவுண்ட் கார்மல் காலேஜ் பெங்களூர் சிம்பயாசிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் புனே ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் சென்னை விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மூணு காலேஜஸில் இருக்குது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேதா மாரிஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூசிசி உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸோ இதில் பிஎசி வந்துட்டு கோயட் ஸோ மிச்சம் இருக்கிற ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமன் காலேஜ் தான் ஸோ நீங்கள் விமன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு ஜென்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஹெசி ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நார்த் இந்தியாவில் டெல்லி மும்பை ஸோ நமக்கு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பெங்களூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போது நீங்கள் பிஎஸ்சி வந்துட்டு சைக்காலஜி படிச்சுட்ருக்கீங்க எம்எஸ்சி வந்துட்டு நீங்கள் நியூரோ சைக்காலஜி படிக்கணும் பிஜி நியூரோ சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜஸ்க்கான லிஸ்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு பார்த்திங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய காலேஜஸோட லிஸ்ட் அண்ட் ஆல்சோ எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அது வரைக்கும் பாய்